இந்த நமசிவாய மந்திரத்தை தொடர்ந்து ஜபிச்சுக்கிட்டே இருக்கார். திரும்ப திரும்ப அந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கார், அது உருவேத்திக்கிட்டே இருக்கு. காலகட்டத்தில் ஒருத்தர் போயிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னன்னு பார்த்தோம்னா, எங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, இதனால நீங்க எதிர்பார்த்த அந்த பலன் கிடைச்சதா? பலன் கிடைச்சதானா என்ன பலன் கிடைச்சதா அப்படின்ட்டு பார்த்தோம்னா, உங்களுக்கான பொருள் கிடைச்சதா, நீங்க ஏழ்மையிலிருந்து வெளியே வந்துட்டீங்களா அப்படின்ட்டு அவர் ரொம்ப யதார்த்தமா ஒரு பதில் அங்க சொல்றாரு. ஆனா அது என்னோட உடம்புல வந்துட்டு உருவேற உருவேற என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே மாயை அப்படிங்கறது என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதாவது அந்த பொண்ணாகட்டும் பொருளாகட்டும் எல்லாம் பூமியில இருந்து தான் எடுத்துக்கிட்டோம், அதை திருப்பியும் வந்துட்டு நம்ம இங்க இருந்து கொண்டு போக முடியாது, திருப்பியும் இந்த பூமியிலேயே தான் விட்டுட்டு போனோம். இடையில கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா, இந்த மாயையான உடம்புல அதை பூட்டிக்கிட்டு இருக்கேன், அதை என் கையில வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் நல்லா தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எனக்கு அது மேல இருக்க பற்றுதல் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா, என் மனசு முழுமையா இறைவனை சரணடைந்து விட்டது. இப்ப எனக்கு பொண்ணும் பெருசு இல்லை, பொருளும் பெருசு இல்லை, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிவம் தான் பெருசு அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அந்த அளவுக்கு சக்தியான மந்திரம் தான் நமசிவாய அப்படிங்கிற மந்திரம். நீங்க என்னதான் பொன்பொருள் மீதோ அல்லது உலக பற்றுதல் மீது நீங்க பற்றுதல் வச்சிருந்தாலும், இந்த நமசிவாயங்கிற மந்திரத்தை நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கும் போது, அது இந்த உலகமே மாயை அப்படிங்கறதும் உங்களுக்கு ரொம்ப தெளிவா காமிச்சு கொடுத்துரும். அப்ப அதை உருவேத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கும் போது, ஒரு காலகட்டத்துல இந்த உலகம்னா என்ன, இந்த உலகத்துல நீங்க யாரு, அதே போல வந்துட்டு அண்டத்தில் பிண்டம், பிண்டத்தில் அண்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அந்த பொருள் என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. அப்படி புரிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது, இந்த வாழ்க்கை அப்படிங்கறது ஒண்ணுமே கிடையாது, மாயை மட்டும்தான் இந்த வாழ்க்கை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க வாழ்க்கையில மாயைகள்ல இருந்து விடுபட்ட ஒரு வாழ்க்கையும் உங்களால கட்டாயம் வாழ முடியும்.